மாசா போடா அங்க மாயாடா மாயா தரங்க பேரு உங்கடா புரிக்கங்களா நிகழ்ச்சியின் இந்த பகுதியை வழங்கியவர் எச்சல் டூ போடா வாங்க சார் வெளியே நல்லா இருக்கா அந்த வயலட் அந்த வயலட் இருக்கல எடுத்துங்க அந்த புளு பிட்டு எடுங்க கற்பூர வாசனை இவனுக்கு எங்க தெரிய போகுது மல்லிகைப்பூ மகிமையை பத்தி உனக்கு எல்லாம் தெரியும் உதிரி மல்லிகைப்பூ வாங்கி படுக்க மேல எட்டு முழ வேஷ்டி விரிச்சு மல்லிகைப்பூவை நினைச்சு அது மேல அப்படி தூவி அது மேல படுத்தா நம்மள மாதிரி கல்யாண மகாதம் என்ன மாதிரி கனவு வந்துருமா மறுபடியும் கனவு கண்டாடா டேய் மறுபடியும் கனவு சொன்ன உதவாங்க வேண பைத்தியம் என்ன மறிக்கொழுந்து இவ்வளவு சந்தோஷமா எதுக்கு வர ஆளு கூட தெரியாம ஏய் என்ன விஷயம் ஒண்ணும் இல்லடி இல்ல இல்ல நீ எதையோ மறைக்கிற சீ போடி ஆட வெக்கப்படுற சொல்லுடி கலா வந்து வந்து சும்மா சொல்லுடி நீ என்னை விட சின்னவளா இருந்தாலும் எனக்கு முன்னாலே கல்யாணம் ஆகி புள்ள பெத்தவ நீ வாக்கப்பட்டு போனதுக்கு அப்புறம் என்னைய ரெண்டு மூணு மாப்பிளைங்க வந்து பார்த்துட்டு எப்பவும் போலவே பிடிக்கலன்னு போயிட்டாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு 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 வேற மாப்பிளை வீட்டுக்காரவங்க வராங்களா இல்லடி நம்ம ஊர்ல ஒருத்தர் 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 என்ன ஒரு மாதிரியா கண்ணு முழியெல்லாம் மேல சொருகிற மாதிரி பார்த்து சிரிச்சிட்டு போறாரு அடி சக்க யாரு மறிக்கொழுந்தவரு நான் அதையெல்லாம் சொல்ல மாட்டேன் நீ என்னை விட அனுபவசாலி தானே இதுக்கு என்ன அர்த்தம்னு மட்டும் சொல்லு எதுக்கு அதான் அப்படி பார்த்து சிரிச்சிட்டு போறதுக்கு அதெல்லாம் இங்க சொல்லக்கூடாது உள்ள வா சொல்றேன் ஆமா நீ கனவு கனவு கண்டியா இல்ல அவன் வேற எங்கயாச்சும் பாத்து சிரிச்சதே உன்னையதான் பாத்து சிரிச்சா நினைச்சுக்கிட்டியா அடி போடி வேலையத்தவளே என்னையத்தே நல்லா உத்து உத்து பாத்து சிரிச்சிட்டு போறாருங்கறே அப்படிங்கறே ஆமாடி அப்படித்தே அப்ப சந்தேகமே இல்ல மறிக்கொழுது உனக்கு விடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் என்ன நடக்கும் என்ன நீ சொன்னது அத்தனை உண்மைனா உடனே அவங்க அப்பா அம்மா உன்னைய பொண்ணு கேட்டு வருவாங்க என்னடி விசேஷம் ஒரே ஒரு விஷயம் நம்மள விட கூடுதலா பண்ணுவாங்க ஒண்ணுமில்ல நம்ம ஊர்ல மாதிரிதே பொண்ணு மாப்பிள்ள முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கும் அப்புறம் தரையில சமுக்காலத்தை விரிச்சு கையில ஒரு வீணைய வச்சுக்கிட்டு பாட்டு பாடி காமிக்கும் ஆம்பிடுதே பார்த்தேன் ஏன் இம்புட்டு மாப்பிள்ளைகளும் வந்துட்டு என்னை பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு நான் யாருக்குமே பாடி காட்டல கலா நல்ல காரியம் பண்ணுன சரி ஆண்டவ விட்ட வழி ஒண்ணுமில்ல மறுக்கொழுந்து நம்ம ஊர்ல அழகா ஒரு ஆறு ஓடுதுல காலையிலயோ இல்ல சாயங்காலமோ நீ ஆத்துக்கு போய் கழு தளவு தண்ணில நின்னுக்க காலு கடையில கிடக்குற சின்ன கூழாங்கல் எடுத்து வாயில போட்டுக்க அப்புறம் அண்ணாந்து பாத்துக்கிட்டு மெதுவான சாதகம் பண்ணு ஆம்பிடுதே நீயும் பாட ஆரம்பிச்சிருவ இந்த சின்மத்துல நமக்கு பாட்டே வராது போல இருக்கு முயற்சி பண்ணி பாப்போம் ஆ
வாங்க, என்ன இப்படி கூட்டமா வந்திருக்கீங்க? மேடம், இட்ஸ் ரியலி சர்ப்ரைஸ். எதுக்கு? இத்தனை வயசானதுக்கு அப்புறமும் இவ்ளோ அழகா இருக்கீங்களே, அது எப்படி? ஆஹா, தப்பா நினைச்சுக்காதீங்க, காய் கல்பமா சாப்பிடுறீங்க. சீ, பேசாம இரு, தங்க புஷ்பமா இருக்கும். ஏய், இப்ப எதுக்காக எனக்கு ஐஸ் வைக்கிறீங்க? என்ன விஷயமா வந்தீங்க? மியூசிக் அகாடமில நடக்க போற பெண்கள் அழகு போட்டியில் நீங்க தலைமை தங்கத்துக்கு இன்விடேஷன் அடிச்சுட்டு வந்திருக்கு மேடம். ஆஹா, தலைமை தான் தாங்கணுமா? நான் அந்த போட்டியிலேயே கலந்துக்கணுமோ நினைச்சேன். நீங்க போட்டியில கலந்துட்டா எங்களுக்கு பிரைஸ் கிடைக்காம போயிடும். மறிக்கொழுந்து, எனக்கு இப்பதான் புரியுது, பொண்ணை பொண்ணு பார்க்க வந்தவெல்லாம் ஏன் கட்டிக்க மாட்டேன்னு போயிட்டாங்கன்னு. என்ன மறிக்கொழுந்து, கல்யாணம் ஆகணும்னா அங்க பாரு, உடனத்தை கன்னி பொண்ணுங்கள்லாம் குளிச்சுட்டு ஈர தலையோட புள்ளையார் சிலையை சுத்திட்டு இருக்கும் போது நீ மட்டும் இந்த சிலையை சுத்தினா எப்படிமா உனக்கு கல்யாணம் ஆகும்? பிள்ளையார் சிலையை சுத்தினாத்தாமா கல்யாணம் ஆகும். அதை விட்டுட்டு இந்த சிலையை சுத்தினேன்னா பத்து மாப்பிள்ள வந்தாலும் பாத்துட்டு போயிட்டே தான் இருப்பாங்க, புரியுதா? சும்மா என்னமோ பெருசா விவரம் தெரிஞ்ச மாதிரி பேச வந்துட்டேன். நானும் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். எட்டி நில்லு. எங்களுக்கு விவரம் பத்தாது, நீங்க விவரத்தோட இருக்கீங்க, இதெல்லாம் நேரம்மா. இப்ப நான் கேக்குறேன், எதுக்காக இந்த சிலையை சுத்துறேன்னா தான் சுத்த விடுவேன்? அண்ணே, நீங்க சொல்றதும் கரெக்டுதே. நான் இருந்தே அந்த பிள்ளையார் சிலையை ரொம்ப நாளா சுத்திக்கிட்டு இருந்தேன். வர்ற மாப்பிள்ளை எல்லாம் என்னைய பிடிக்கல பிடிக்கலன்னு பாத்துட்டு வேற போயிட்டாங்க. அப்புறம்தே ஒரு நாள் யோசனை பண்ணி பார்த்தேன், அந்த பிள்ளையாருக்கே ஒழுக்கமா தனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டிக்க பக்கல்ல. இந்த முருகரை பாத்தியா, ரெண்டு பொண்டாட்டியை தேடி கட்டிக்கிற யோகிதை இருந்திருக்கு அவருக்கு. ரெண்டு பொண்டாட்டியை கட்டிக்கிட்ட முருகன் எனக்கு ஒரே ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வைக்க மாட்டாரான்னு. அதனாலதே அந்த பிள்ளையார சுத்தாம இந்த முருகரை சுத்தினாலாவது எனக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணம் நடக்குமேங்கிற ஒரு நப்பாசிலே சுத்திக்கிட்டு இருக்கேன். நீ நினைக்கிற மாதிரி விளையாட்டுத்தனமான விவரம் இல்லாத பொண்ணு நான் ஒண்ணும் இல்ல. ஆமா சொல்லு. மறிக்கொழுந்து பாடு, பாடு மறிக்கொழுந்து. என் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற கம்மாயிலே நீந்துவதற்காக ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே மறிக்கொழுந்து, பாடு. ஆட பாடு முல்ல. எனக்கு வெக்கமா இருக்குது. எப்படி எப்படி எப்படி? என் கருங்கூந்தல் கலைந்து ஓடி மேகங்களாகவா? எது இது? இந்த செம்பட்ட பாஞ்ச முடிக்கு பேரு கருங்கூந்தல்னா? அப்ப ஊருக்குள்ள உண்மையிலேயே பொம்பளைங்க கருப்பு கருப்பா வச்சிருக்காங்களே, அதுக்கெல்லாம் என்ன புள்ள பேர் சொல்றது? சும்மா போ. அடியே செம்பகம், செங்கல்ல உடச்சி உடச்சி என்னத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்கற? இது என்ன உங்க அப்பா விட்ட செங்கல்னு நினைச்சியா? இந்த செங்கலோட விலை என்னன்னு தெரியுமாடி உனக்கு? ரூபாய்க்கு ஒண்ணுடி ஒண்ணு. முதல போட்டது நீ இல்ல, தேவரையா? ஆமா தேவரே. எப்படி? அப்படித்தான் மறிக்கொழுந்து, பொறுப்பா வேலை செய்யணும். நீ ஒருத்திதான் இவளுங்களை பெண்ட கழட்ட முடியும், நல்லா கழட்டு. டேய் புதார் தலையா, என்ன கம்பியை உள்ள விட்டு ஓடிட்டு இருக்க? இந்த பத்து மைல் சுத்தளவுக்கு சுத்தமா கட்டட வேலையை சொல்லி தர ஒரிஜினல் மேஸ்திரி நான் தான், என்கிட்ட நீ ஏமாத்துறியா? இது என்ன பென்சில்? நீ என்ன பெரிய இன்ஜினியரா? அப்பப்ப மார்க் பண்ணிட்டு தான் வேலை பார், வேலை பார். என்னங்கடி இது? என்னமோ திருவாரூர் தேர் வந்த மாதிரி ஆடி அசைஞ்சு வந்துட்டு இருக்கீங்க. இன்னொரு தடவை கிண்டல் பண்ணாம மரியாதை கேட்டுரும். ஏய், நான் கிண்டல் பண்ணாம வேற உங்களை எவண்டி கிண்டல் பண்றது? சித்தாளுங்கனால மேஸ்திரிங்க கிண்டல் பண்றதுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு ஜென்மங்கள்டி. என்ன மாதிரி மேஸ்திரிகளை நீங்க எல்லாம் கைக்குள்ள போட்டு வச்சிட்டா தான் ஒரு பத்து கட்டடத்துல வேலை கொடுப்பேன், பணம் காசு கை நிறைய பார்க்க முடியும். இப்ப நீ ஒண்ணு மேஸ்திரி இல்ல, பின்ன விளக்கு வச்சதுக்கு அப்புறம் தான் நான் மேஸ்திரி. அடி ஆமா, வெளிய போய் பாரு, மேல ஒரு சிரிக்கு நின்னுட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருக்கா. நீ மேஸ்திரியா அவ மேஸ்திரியா அந்த தேவர்கிட்ட கேட்டு பாரு. நீ தான் மேஸ்திரி சொன்னா என்ன கிண்டல் பண்ணு, நான் ஒத்துக்கறேன். தேவர, இந்த பில்டிங்க்கு நான் மேஸ்திரியா இல்ல மறிக்கொழுந்து மேஸ்திரியான்னு தெளிவா சொல்லிட்டு போங்க. சத்தியமா நீ தாயா மேஸ்திரி? இந்த மனசாஸ்திரம் பார்த்து சொல்றாரு மணியரு, அவர் நேத்து இங்க வந்து வீட்டை பார்த்தாரு. வீடு அம்சமா இருக்கு, ரொம்ப நல்லாவே கட்டி இருக்கிற, ஒரே ஒரு குறை, நாளைக்கு எட்டுல இருந்து ஒன்பது நல்ல நேரம், அந்த நல்ல நேரத்துல ஒரு திருஷ்டி பொம்மையை வாங்கி நிறுத்துறேன்னு சொன்னாரு. திருஷ்டி பொம்மைய நம்ம ஆளுங்கிட்ட வாங்கிட்டு வர சொன்ன, இந்த பாவிங்க வாங்கிட்டு வரல. திருஷ்டி பொம்மை நிக்க வேண்டிய இடத்துல மறுக்குழுந்த கூட்டியாந்து நிக்க வச்சிருக்கிற.